பாக்குறீங்களா, பிளீஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது கேரளா டிஷ் முட்டாப்பம் செய்ய போறாங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முட்டாப்பம் செய்யறதுக்காக பாருங்க, பச்சை அரிசிங்க நல்ல வெள்ளை அரிசியா பார்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோங்க. 1 கப் அரிசி இது இப்ப நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துக்கலாங்க. இது வடிச்ச சாதங்க 2 கப் போட்டுக்கணுங்க. 1 கப் பச்சை அரிசிக்கு 2 கப் சாதம் போட்டுக்கணும். 1 கப் சாதம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரிசி எடுத்துக்கணுங்க. நைஸா ரொம்ப நைஸா அரைக்கணும். அரிசி சாதம் 2 சேர்த்து பாருங்க. அரிசி எடுத்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க பாருங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாதுங்க. நைஸ் வந்துட்டு பாருங்க, கையில எடுத்து காட்டுறேன் நானு பாருங்க. இப்படி பண்ண அரிசி எல்லாம் தெரியக்கூடாதுங்க, ரொம்ப நைஸா இருக்கணும். அந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 1 கப் சாதம் போட்டுட்டு முட்டை போடுவாங்கங்க. நான் முட்டை போடல, 2 கப் சாதம் போட்டுருக்கிறேன். முட்டைக்கு பதில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம், அதனாலதான் நான் முட்டை இல்லாம செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு. இது எப்படி செய்யறதுன்னு நீ பாக்கலாங்க. முட்டாப்பம் ஊத்துறதுக்காக எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெய் மீடியமா காய்ச்சிக்கணுங்க. இப்ப ஊத்திக்கலாம் பாருங்க. கரண்டியில எடுத்து இந்த மாதிரி ஊத்திக்கலாங்க பாருங்க. இது வெந்து மேல வந்துடுங்க. உப்பி ஒரு சைடு வந்த உடனே மேல வந்துருங்க. அப்பம் பாருங்க, வெந்து மேல வந்துருக்குதுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தா போதுங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் வெந்து மேல வந்துருங்க. அப்பம் 2 சைடு வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு எல்லா அப்பத்தையும் ஊத்தி எடுத்துக்கலாங்க பாருங்க. எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. நம்மளோட முட்டை அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து ரெட் சட்னி வச்சிருக்கிறேங்க. நீங்க மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்க சேனல்ல வர ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க.